அற்புத குடும்ப ஆலயம். அற்புத குடும்ப ஆலயத்தின் தலைமை போதகரான டேவிட் லோகநாதனுடைய ஊழியத்திற்கு ஊடாக பல குடும்பங்கள் தேற்றப்பட்டும் கட்டப்பட்டும் வருகிறார்கள். நோய்களானாலும் சரி, வேதனைகளானாலும் சரி, துன்பங்களானாலும் சரி, இயேசு உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். சிறு பிள்ளைகளுக்கென்று விசேஷித்த ஆங்கில ஆராதனைகளில் அவர்கள் எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் நல் போதனைகளை அவர்கள் விரும்பி படிக்கும் முறையில் கற்பிக்கப்பட்டு வருகிறது. வாலிபர்கள் வழிதப்பாமல் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளத்தக்கதான அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஆங்கில செய்திகளால் பல வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு வருகிறது. நடுத்தர வகுப்பினருக்கென்ற விசேஷமாக நல்லொழுக்க தகவல்கள் அடங்கிய நற்போதனைகள், விசேஷமாக தயாரிக்கப்பட்ட வயதிற்கு ஏற்ப ஒழுங்கமைக்கப்பட்ட பாடத்திட்டத்திற்கூடாக கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வுலகத்தின் தப்பான பழக்க வழக்கங்களிலிருந்து வளர்ந்து வரும் பிள்ளைகளை காப்பாற்றுவதே எமது நோக்கமாகும். வாலிபர்களுக்கென்று தனிப்பட்ட ஆங்கில ஆராதனை நடத்தப்பட்டு வருவதால் உங்கள் முழு குடும்பமும் அவர்களுக்கு விரும்பிய மொழியில் ஒரே இடத்தில் ஆராதனை செய்ய முடியும். அற்புத குடும்ப ஆலயம் என்றாலே அற்புதங்கள் நிறைந்த குடும்ப ஆலயமாகும். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த நேயர்களே, உங்களை அற்புத குடும்ப ஆலயத்தின் சார்பில் வரவேற்கிறோம். இன்றும் நீங்கள் இந்த செய்தியை கேட்க ஆவலாயிருக்கிறீர்கள் என்பதை தேவன் காண்கிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் அன்பார்ந்த தேவன். அவர் தன்னுடைய வார்த்தையை எங்களுக்கு வேதாகமத்திலே தந்து அதை கற்று அதை மனனம் செய்து அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவராய் இருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு யூத குலத்திலே பிறந்தார். அவர் சிறு பிராயம் தொட்டு அவர் வேதத்தை கற்று மனனம் செய்தவராய் இருந்தார். அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், உபாகமம் 8:3 சொல்லப்பட்டது போல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தின, உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்ற வார்த்தையை அவர் மனம் செய்திருந்தார். பாருங்கள், லூக்கா 4 அவர் யோர்தான் ஆற்றங்கரையிலே ஞானஸ்நானம் பெற்று ஒரு வனாந்திரத்துக்கு அவர் போயிருந்த பொழுது அவர் மிகவும் பசியாயிருந்தார். ஆனாலும் அவர் தேவனிலே வைராக்கியமாய் இருந்தபடியினால், தேவனுடைய வார்த்தையை அறிந்திருந்தபடியினால், தேவனுடைய வார்த்தை அவருக்குள் இருந்தபடியினால், பிசாசானவன் வேதத்தை வைத்து அவரை சோதித்த பொழுது அவர் அதற்கு வேதத்திலே அவர் பதிலை கொடுத்திருந்தார். நாங்கள் பார்க்கிறோம், இயேசு எங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை, எங்களுடைய வாழ்க்கையிலே வரும் சோதனைகளை பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். தேவ ஜனங்களே, நாங்கள் இன்றும் 2 குறித்து நாங்கள் வேதாகமத்திலிருந்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நிக்கோதேமு என்ற ஒரு பரிசேயன் இருந்தான். அவன் வேதத்தை மிகவும் நன்றாக கற்று அவன் ஒரு வேத பாரகராய் இருந்தார். நாங்கள் பார்க்கிறோம், நிக்கோதேமு இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவருடைய வார்த்தையை கேட்டு மெச்சினவனாயிருந்தார். இவர் உண்மையான மெசியா என்று அவனுக்குள்ளே அவன் அறிந்திருந்தபடியினால், ஒரு ஐயம் இருந்திருந்தபடியினால் அவரை தேடி வந்தான். பாருங்கள், இந்த வார்த்தை எப்படியாக எப்படி ஒருவனுடைய உள்ளத்திலே கிரியைகளை நடப்பிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சந்தர்ப்பத்திலே நிக்கோதேமு எவ்வளவு கற்று ஒரு பட்டதாரியாக இருந்தாலும் தேவனை தேடி அந்த வார்த்தை அவரை கொண்டு வருகிறது. இன்னும் ஒரு பக்கம் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சமாரிய ஸ்திரி, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரி. அவள் ஒரு பாவியான ஸ்திரியாய் இருந்தாள். அவளுடைய வாழ்க்கை ஒரு நல்லொரு வாழ்க்கையாய் அமைந்திருக்கவில்லை. ஆனாலும் அவள் ஒரு சமாரிய பெண் ஒரு கிணற்றண்டை வந்த பொழுது இயேசுவை சந்திக்கிறார். பாருங்கள், இந்த 2 சந்தர்ப்பத்திலும், ஒரு சந்தர்ப்பத்திலே நிக்கோதேமு இயேசுவை தேடி செல்கிறார், மற்ற சந்தர்ப்பத்திலே அந்த சமாரிய பாவியான அந்த பெண் இயேசு இருந்த இடத்துக்கு வருகிறார்.
இவன் வந்து சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை எடுத்திருந்த மனிதன், இந்த பெண்ணோ சமுதாயத்திலே ஒரு புறம்பாக்கப்பட்ட ஒரு மனுஷியாக இருந்தார். பாருங்கள், இரண்டு பேருக்கும் குறைவுகள் இருந்தது. இரண்டு பேர்களும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தார்கள். எது சரி எது பிழை என்று அவர்களுக்கு அறியாதிருந்தது. எல்லாம் தெரிந்திருந்த வேளையிலும் இது எது சமாதானத்தை தரும் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பாருங்கள், இரண்டு சூழ்நிலையிலும் தேவன் அவர்களோடு இடைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் காண்கிற தேவனாயிருக்கிறார். ஒவ்வொருடைய சூழ்நிலையும் எப்படிப்பட்டது என்பது அவருக்கு மறைவா இல்லை. பாருங்கள், இன்று நீங்கள் ஒரு கடன் பிரச்சனையிலே நீங்கள் வாழலாம். இன்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஐயம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் எந்த குழப்பமான வேளையிலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மெண்டு கொண்டால், நீங்கள் அதை ருசித்து சுவைத்து அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அப்பியாசப்படுத்தி கொண்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். பாருங்கள், இந்த மனிதன் வந்து நிக்கோதேமு வந்து அவன் எப்படி தேவனை குறித்து இன்னும் தாகமாக இருந்தான் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து அவருக்கு சரியான பதில் கொடுக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷத்திலே 3 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எப்படியாக நிக்கோதேமுவிடம் தேவன் இயேசு கிறிஸ்து இடைப்படுகிறார். 6 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். பாருங்கள், நிக்கோதேமுவுக்கு எப்படி தேவன் ஒரு மறுபிறப்பு அடைந்த வாழ்க்கை ஒருவன் பெற வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். அவன் வேதத்தை கற்று எல்லாம் இருந்தும் எல்லா சமய சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருந்தாலும் ஒருவன் ஒரு கட்டத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஒரு பாவி, தன் பாவத்தை தன்னுடைய கிரியையினால் எதையும் தான் சம்பாதிக்க முடியாது, ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமென்ற அந்த சூழ்நிலைக்கு அவர் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை உணர்த்த கொண்டு வருகிறார். பாருங்கள், மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி மறுபடியும் பிறப்பது என்ற கேள்வி அந்த நிக்கோதேமுக்கு இருந்தது. ஒருவன் பிறந்து விட்ட பின்பு மீண்டுமாய் தன்னுடைய தாயின் கற்பத்திலே பிறந்து மீண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி அவனுக்குள் இருந்தது. பாருங்கள், 1 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்தில் வந்த போதவர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். பாருங்கள், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகின்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறோம். அந்த பாதையிலே அநேக ஒரு அப்பிள் மரங்கள் இருக்கலாம், எங்களுக்கு பிடித்தமான அப்பிள் தோட்டமாக இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் அநேக தரமதால் நடந்து அதை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி இந்த வார்த்தை கூட நாங்கள் பார்க்கிறோம், இயேசு சொல்கிறார், மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் அவர் பொய்யுரைக்க தேவன் அல்ல, அவர் உண்மையாய் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை உண்மை. அதிலும் மெய்யாவே மெய்யாமே சொல்கிறோம் என்று சொன்னால், சொல்கிறேன் என்று சொன்னால் அதிலே அதை நாங்கள் மிகவும் அவதானமாய் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையில நாங்கள் பார்க்கும் பொழுது ஒருவனுக்கு மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் வந்த பின்பு அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்கிறான்.
முன்பு நாங்கள் அந்த பாதையிலே நாங்கள் நடந்து சென்ற பொழுது அந்த தோட்டம் இருந்ததை நாங்கள் அவதானிக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது மறுபடியும் பிறக்கும் அனுபவம் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறது என்றால், அந்த தோட்டம் இருக்கிறதை காண செய்கிறது, அந்த தோட்டத்தை ரசிக்க செய்கிறது. அழகான மரங்கள் இருக்கிறது, அழகான பழங்கள் இருக்கிறது, இப்படி எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று ஒரு கற்பனை உலகத்திலே எங்களை கொண்டு செல்கிறது. அடுத்ததாய் நாங்கள் பார்க்கிறோம், அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர்வதாயிருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவே மெய்யாவே உனக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று இயேசு இந்த வார்த்தைகளுக்கூடாக பேசுகிறார். பாருங்கள், அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்னத்தை செய்கிறது, முதலிலே எங்களை தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது, அதை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது, அதன் ஆசீர்வாதங்கள் எது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக அவர் சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், ஞானஸ்தானத்துக்கூடாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது என்றால் ஞானஸ்தானத்துக்கூடாக மறுபடியும் பிறந்து ஞானஸ்தானத்துக்கூடாக நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். பிரவேசிக்கும் பொழுது ஒரு தோட்டத்துக்குள்ளே நாங்கள் போகும் பொழுது அங்கிருக்கிற பழங்களை ருசித்து சாப்பிட எங்களுக்கு கூடும். ஆம், அதனுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உரியது. அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெறத்தக்கதாய் அந்த 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 காரியம் எங்களுக்கு நடக்கிறது. ஆம் தேவ ஜனங்களே, தேவனிலே பிரியமாய் இருக்கிறவரே, உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம், நீங்கள் தேவனுடைய வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லுகிறது, எப்படி சொல்லு என்னத்தை சொல்லுகிறது, எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் 16 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இந்த வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்திலே கிரியை செய்திருக்கிறது. அதன் பிரகாரமாய் நாங்கள் பார்க்கிறோம், இறுதியாய் இயேசு இந்த உலகத்திலே எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்த பொழுது நிக்கோதேமு அவருடைய சிலுவை அண்டையிலே இருந்து அவரை அடக்கம் செய்ய ஒரு உதவி செய்த ஒரு மனிதனாக இருந்தான். ஆம் தேவ ஜனங்களே, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமனே திரும்பி வந்ததில்லை. ஒருவனுடைய உள்ளத்திலே, உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அது கிரியைகளை நடப்பிக்கிறது. பாருங்கள், இந்த சமாரிய ஸ்திரியை நீங்கள் பார்த்திருந்தால், அதுக்கு அடுத்ததா யோவான் இந்த இரண்டு சம்பவங்களையும் அடுத்தடுத்ததாய் அவருடைய சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 4 நாங்கள் பார்க்கிறோம் இந்த சமாரிய ஸ்திரியின் கதை. 5 42 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களாக, அதிலே நீங்கள் அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதிலே இயேசு சொல்லுகிறார், தன்னும் தான் தரும் தண்ணீர். அந்த தாகத்துக்கு அவள் தண்ணீர் கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னுடைய தண்ணீர் ஜீவ நீர் ஊற்று. ஆம், அந்த தண்ணீர் எது, இந்த தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஆவிக்குரிய மண்ணாவா இருக்கிறது, ஜீவ நீரூற்று. ஒரு நேரம் தாகத்தை தண்ணீர் குடித்து மொண்டு கொண்டு அந்த தாகம் தீர்க்கிற அந்த மாதிரி அல்ல அனுபவம். இது ஜீவ நீரூற்று. உங்கள் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்பெறத்தக்கதாய் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அது ஒரு ஜீவ நதியாய், ஜீவ நீரூற்றாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அது அப்பியாசப்படும். பாருங்கள், இந்த பெண் என்ன செய்தால், அந்த ஜீவ நீரூற்றை குறித்து அவர் பேசின பின்பு அவள் சும்மா இருக்கவில்லை, ஓடிப்போய் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லி அவர்களும் வந்து சத்தியத்தை கேட்கத்தக்கதாய் அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆம் தேவ ஜனங்களே, இன்றும் நான் சொன்னேன், இயேசுவுடைய வார்த்தை ஒரு வல்லமையான வார்த்தை. அது ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு வல்லமையாய் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நீதியை குறித்து பேசுகிறது, எங்களுக்கு கிருபியை குறித்து பேசுகிறது, தண்டனையை குறித்து பேசுகிறது, சந்தோஷத்தை குறித்து பேசுகிறது, மனதுருக்கத்தை குறித்து பேசுகிறது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அது சமமாய் பேசுகிறது. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இன்று கடந்து போய் கொண்டிருக்கலாம், அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் இந்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களே,
இப்பொழுதும் நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து கிரகித்து அதை அப்பியாசப்படுத்துவீர்களானால் அந்த வார்த்தை ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே வெறுமனே வந்திருக்காது. அது ஏதோ ஒரு காரியத்தை நடப்பிக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் எதையாவது செய்யும், எதையாவது. அது வெறுமனே திரும்பி வந்ததில்லை. ஆம், தேவ ஜனங்களை நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் அப்பியாசிக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நம்பிக்கையை கொண்டு வரும். விசுவாசம் இல்லாத சூழ்நிலை விசுவாசத்தை தரும். தேவ ஜனங்களே, உங்களை தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார், உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனால் தான் இன்று நீங்கள் இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கவும், இந்த தொலைக்காட்சியிலே இந்த வார்த்தைகளை கேட்கவும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையை தேனிலும் மதுரமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சுவைத்து வாசிக்க வேண்டும். அதில் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்று ஆவியானவரிடம் கேளுங்கள். அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். பாருங்கள், மேசியா யாரென்று நிக்கோதேமு அறிய ஆவலாய் இருந்தார். அவன் இயேசுவை தேடி ராக்காலத்திலே வந்தார். எந்த சந்தர்ப்பமாய் இருந்தாலும் பகலிலே வந்திருக்கலாம். அவர் எத்தனையோ தரம் அவருடைய கூட்டங்களுக்கு சென்றிருந்தார். ஆனால் உலக ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள், ஏது சொல்லுவார் என்று பயந்தார். தன்னை சூழ்ந்திருவர் தன்னை குறித்து என்ன சொல்லுவார்கள் என்று அவன் ஐயப்பட்டிருந்தான். ஆனாலும் அந்த தாகம், தேவனை அறிய வேண்டும் என்ற தாகம் ராக்காலத்திலே அவரை தேடி சென்றது. ஆனால் தேவன் அவனுடைய சூழ்நிலையை அறிந்தபடியினால் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த வேளையிலும் பதிலளிக்க அவள் ஆவலாய் இருந்தார். ஏன் இந்த நேரத்தில் என்னுடைய தூக்கத்தை கலைக்க நீ வந்து இப்படியா இந்த கேள்விகளை கேட்கிறாய் என்று சொல்லவில்லை. அவர் ஆவலோடு அவருக்கு பதில் சொன்னார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி அவரை சரியான பாதையிலே வழிநடத்தினார். தேவ ஜனங்களே, இன்றும் உங்களை சரியான பாதையிலே வழிநடத்த தேவன் ஆவலாய் இருக்கிறார். நீங்கள் போகிற பாதை ஒரு பிழையான பாதையாய் இருக்கலாம். இன்று தேவன் உங்களோடு இடைப்படுவாராயிருக்கும். நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களாக உங்கள் வாழ்க்கை 180 பாகிலே திசை மாற்ற வல்ல தேவன் இன்றும் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒருவரும் நீங்கள் போகிற பாதையை அறியாது இருக்கிறார்களே, ஏன் என்னை சுற்றி இருந்தவர்கள் என்னை புரியாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குமா? இன்று தேவனுடைய வார்த்தையை கற்று தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சுவியுறுத்து கொள்வீராக. தேவன் உங்களை நிச்சயமாய் ஒரு நல்ல பாதையிலே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்க வல்லவராயிருக்கிறார். எப்படியாக நிக்கோதேமுவை அந்த சமாரிய பெண்ணை அவருடைய சூழ்நிலையை பார்க்கவில்லை, அவர்களுடைய இருந்த இடத்தை பார்க்கவில்லை. பரிசுத்த ஆவியானவை குறித்து பேசி, காற்றை குறித்து பேசி, ஜீவ நீரூற்றை குறித்து பேசி பரிசுத்தாவின் அனுபவத்துக்குள்ளே அவளை கொண்டு வந்தாரோ, அதுபோல உங்களையும் கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவே, நீர் இந்த உலகத்துக்கு எங்களுக்காக மரித்து எங்களுக்காக நித்திய ஜீவனை பெற்றுத்தரத்தாய் நீங்கப்பட்ட பாடுகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். இன்றும் இந்த தொலைபேசியிலே ஆண்டவரே தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். அப்பா, அவருடைய சூழ்நிலை, ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் எதிர்மாறான சூழ்நிலையாக இருக்கலாம். சாதாரண மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை என்னால் வாழ முடியவில்லையே என்று கண்ணீரோடு சிந்திக்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் சமாதானம் இல்லையே என்று கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம். எனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசுவே, உங்களுடைய ஆத்மீக உணவை இவர்கள் ஆண்டவரை சுவைத்து பார்க்கத்தக்கதாய், அந்த வார்த்தையின் வல்லமை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய், இன்றும் உங்களுடைய வார்த்தை அவளை தேற்றட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை அவர்களுடைய கிரியைகளை நடப்பிக்கட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்கள் இந்த ஆண்டவரே எங்களுக்காக பட்ட வேதனை துன்பம் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவே, இவருடைய ஆண்டவரே சூழ்நிலையிலிருந்து இவர்களை விடுவித்து
இவர்கள் ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதாய், இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாய், இவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் நிலவத்தக்கதாய் ஆசீர்வதிக்குமாறு இயேசுவின் அத்தியுன்னத வல்லமுள்ள நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.